நாள் பாடசாலையில் போய் போய் கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளோடு ஒரு பகுதியாவது வேதத்தின் ஒரு பகுதி உங்களோடு உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன் இஃப் யூ ஸ்டடி பைபிள் யூ வில் நோ நீங்கள் வேதத்தை படிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் த ஃபஸ்ட் சாப்டர் முதலாவது வேத பகுதி முதலாவது த அந்த அத்தியாயம் ஸோ காட் கிரியேட்டட் எவ்ரி தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் வாட் டிட் இ கிரியேட் ஆன் த ஃபஸ்ட் டே முதல் நாள் என்னத்தை படைத்தார்

யூஆர் நாட் தேர் ஹி டிட் இம்செல் நீங்கள் யாருமே இல்லை ஆதாமே வாழும் கிடையாது இதெல்லாம் தேவன் தாமே செய்தார் அவர் மிகவும் சோர்ந்து போயிருப்பார் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆல் த வெஜிடபிள்ஸ் எவ்ரித்திங் செடி கொடி மரங்கள் காய்கறி வர்க்கங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் ஐ டோன் அபவுட் யூ மை வைப் டஸ் பிளான்

இரவுக்கும் பகலுக்கும் வித्याசத்தை உண்டாக்க கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சம் இல்லாதிருந்ததனால் தேவன் நட்சத்திரங்களையும் சூரியனையும் படைத்தார். How many stars are there in the world, in the universe anybody knows? பிரபஞ்சத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குது எண்ணி இருக்கீங்களா? 5ฮะ trillions billions nobody knows actually the most of them we don't even we probably have taken account of

கடல் இருக்கக்கூடிய திமிங்கலம் போன்ற பெரிய பெரிய மீன் வர்க்கங்களை தேவன் சிருஷ்டித்தார் நவ் ஸ்டான்லி சேஸ் எஸ் திஸ் இஸ் டைம் ஃபார் மேன் டு கம் இப்போ நம்ம நினைக்கலாம் இப்போ மனுஷன் வர வேண்டிய நேரம் சோ ஹி கேம் அவர் வந்த 5th டே ஐந்தாவது நாள் மனுஷன் வந்தான் நான் மனுஷன் இல்ல ஸ்டான்லி வந்தார் வாட் டு திங்க் எஸ் ஆர் நோ அம்மாவா இல்லையா நோ சைன் ஆஃப் மேன் ஆன் டே 5 ஐந்தாவது நாள் வந்தும் கூட மனுஷனுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை

யானை போன்ற எல்லா மிருகங்களையும் தேவன் சிருஷித்தார் ஃபைனலி கடைசியாக லாஸ்ட் பிட் கடைசியாக த எண்ட் ஆஃப் த டே இன் ஜூஷ் கேலண்டர் இந்த பிகினிங் இஸ் இஸ் சிக்ஸ் சிக்ஸ் பிஎம் எம் அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் சிக்ஸ் பிஎம் ஆர் அரவுண்ட் தட் லேட் ஆஃப்டர்நூன் இ கிரியேட்டட் மேன் யூத கேலண்டர் படி பாரத் அந்த நாளின் ஆறாவது மணி நேரம் அப்போது தான் என்னுடைய நாள் தொடங்கும் அந்த நேரத்தில் தேவன் மனிதனை சிரசித்தார் அண்ட்

இது உங்கள் பைபிளில் இருக்குது செவன்த் டே ஏழாவது நாள் வாட் டஸ் யுவர் பைபிள் சே உங்களுடைய வேதம் என்ன சொல்கிறது ஆ உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்க யாராவது வாசிங்க

தேங்க்யூ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டே வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ இதுதான் என்னுடைய முதல் நாள் நான் என்ன செய்ய வேண்டும் வாட் யூ திங்க் ஆட் வுட் ஹவ் சைட் தேவன் என்ன சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அத்தாரிட்டியா அதெல்லாம் நேத்தை கொடுத்தாச்சு அதுக்கு தான் அந்த அத்தாரிட்டியோட போகிறார் ஆண்டவர் அப்பா என்ன செய்யணும் வாட் யூ ஒன் மீ டு நான் என்ன செய்யணும் ஐ நான் ஹெல்ப் யூ உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கோவே உதவி வேண்டாம் ரெஸ்ட் யூ நோ தட் இஸ் இழைப்பார் ஐஆர் கிரியேட்டட் அந்த ஒரே நோக்கத்துக்காக நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் மேன்ஸ் ஃபஸ்ட் டே அண்ட் ஆல் தன்ஸ் லைஃப் டே மனிதனுடைய முதல் நாள் அவனுடைய தொடர்ந்துள்ள ஒவ்வொரு நாளும் காட் கிரியேட்டட் இழைப்பார்கள் தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எத்தனை பேர் அவருக்கு உதவி செய்ய இருந்தாங்க பூமியில் எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்க பீப்புள் தேர் டூ டுடே நைன் பில்லியன்

புதிய கடலை உருவாக்க நியூ ஐ ஹேவ் டு ஆட் மோர் இட்ஸ் லைக் யூ نو யூ பில்ட் எ ஹவுஸ் ஃபார் டு டு ஆஃப் யூ யூ கெட் மேரிட் யூ ஹேவ் அ டு பெட்ரூம் ரூம் அபார்ட்மென்ட் அண்ட் தென் யூ கெட் வெரி பாப்புலர் அண்ட் தென் யூ ஹேவ் 10 கிட்ஸ் யுவர் uh, 10 கிட்ஸ் ஹேவ் another 10 கிட்ஸ் வாட் ஹேப்பன் நீங்க வீடு வைக்கிறீங்க முதல்ல ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கான ஒரு சின்ன வீடை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகள் வர்றாங்க அப்புறம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பெருகி பொழுது நீங்க என்ன செய்யறீங்க

the world has enough resources இப்பொழுது இருக்கிறதைக் காட்டிலும் இன்னும் ஒரு மடங்கு மனுக்குளம் இந்த பூமியில் இருந்தால் கூட அதனுடைய ஆதாரங்கள் ஏற்கனவே பூமியில் இருக்கிறது this uh, morning i heard a preacher talk about the earth the soil that you see இந்த காலை வேளையிலே ஒரு பிரசங்கியார் ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது நிலத்தை பற்றி அவர் மண்ணை குறித்து பேசுற மண்ணு இருக்குதுல மண் everything you have out above this

இளைப்பாரும்படியாய் ஓய்ந்திருக்கும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஹalleluya ஹalleluya that is what we are going to see today இதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் you want to have a overcoming life a, the one who rests is the person who is overcoming நீங்கள் ஜெயம் கொள்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களை உருவாக்கின தேவன் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் ஜெயம் கொள்ள கூடும் அவர் ஹெவன்லி ஃபாதர் கிரியேட்டர் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் த வேர்ல்ட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஹி கிரியேட்டட் எவ்ரி திங் இ ப்ரொவைடட் எவ்ரி திங் யூ வில் எவர் நீட் ஆன் திஸ் எர்த் ஃபார் யுவர் நீட்ஸ் ரைட் இயர் உங்களுடைய பரலோக பிதா வார்த்தையான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவியானவராலே உங்களுடைய ஜீவனத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே அவர் ஏற்கனவே உருவாக்கி இருக்கார் யூ நோ வாட் ஹேப்பன் த மேன் ஐஎம் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் இட் யூ கோ ஆனால் நடந்தது என்னவென்றால் மனுஷன் சொன்னான் இது என்னால் எல்லாம் கூடும்

அவனாக வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டும் ஆனாலும் அது அவனுடைய வாழ்க்கைக்கு போதாததாய் பற்றாக்குறையாயிருக்கிறது இட் வாஸ் டெரிபிள் லைஃப் அது ஒரு அகோரமான ஒரு வாழ்க்கை கிரைஸ்ட் அந்த நிர்பந்தமான நிலைமையை பார்த்து தேவன் இரக்கம் முற்றவராய்

சபத் ஓய்வு ஓய்வு நாள் அன்றைக்கு அவர் ஜீவிக்கும்படியாய் सृष्टिக்கப்பட்டது just as first adam was created to live on the sabbath day forever you and i have been recreated to live in the sabbath day forever எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அந்த ஓய்வு நாளில் அவன் வாழும்படியாய் सृष्टिக்கப்பட்டது போல மறுபடியும் பிறந்த நீங்கள் நீங்களும் நானும் நம் மறுபடியுமாய் நம் அந்த ஓய்வு நாளில் வாழும்படியாய் ஜீவனம் பண்ணும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தேர் இஸ் நாட் அ சிங்கிள் திங் தட் யூ ஆர் டூயிங் ஆர் யூ ஆர் கோயிங் நாட் பீன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அட் த கிராஸ் நீங்களும் நானும் செய்யக்கூடிய செய்ய போகிற எந்த காரியங்களும் சிலுவையில் செய்து முடிக்கப்படாததாக இல்லை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது

மனுஷ் ஆதம் பாவம் செய்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விலகி போன அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும் பூமிக்கு வந்தார் இஸ் ஹியர் நவ இப்பொழுது நம் மத்தியிலே அசைவாடி இன் தி சென்ஸ் ஹி ஹஸ் டேக்கன் அஸ் டு ஹிஸ் கிங்டம் டு தி கார்டன் ஆஃப் ஈடன் அந்த மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத் அனுபவத்தில் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு போகும்படியாய் பரிசுத்த ஆவியான நம் ஆல் தி பிலீவர்ஸ் எல்லா விசுவாசி ஆல் தி பான் अगेन பிலீவர்ஸ் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் டுடே யூ ஆர் ஹியர் ஆன் சபத் டே டுமாரோ அண்ட் ஃபார் எவர் யூ ஆர் ஆன் சபத் இந்த ஓய்வு நாளில் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் நாளை இதிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஓய்வு நாள் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் ஏசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த காரியத்தில் உண்மையிலேயே சிங்கிள் மார்னிங் வேக் அப் அண்ட் இன்ட்ரஸ்ட் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தும் எழும்பும் போதும் நீங்கள் இளைப்பாறுதலில் எழும்ப வேண்டும் நம்ம நினைக்கிறோம் தூங்கும் போது தான் ரெஸ்ட்னு தூங்கி எந்திரிக்கும் போது ரெஸ்ட்டில் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகும்போது ரெஸ்ட்டில் போகிறீங்க பிகாஸ் எவ்ரி திங் தட் யூ ஆர் கோயிங் ஒர்க் இட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஏனென்றால் நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது செய்யக்கூடிய செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏற்கனவே செய்து நிறைவேற்றினார் எபிரேயர் நாலாவது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம் எல்லாரும் வாசிப்போம் எபிரேயர் நாலு ஒன்னுலிருந்து பதிமூணுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டா பதிமூணு ஒன் டு இப்பாரதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கிடவோ ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார் அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமைனாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி படி ஒருவனாகலும் கீழ்ப்பிடி அமைனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கிடவோம் திஸ் இஸ் சச் அ பவர்ஃபுல் டீப் ட்ரூத் தட் யூ கேன் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் திங்கிங் அபவுட் திஸ் உங்களுடைய வாழ்க்கையின் இனி இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆழமான தீர்க்கமான சத்தியம் நாம் வாசித்த பகுதியில் இருக்கிறது ஃபார் ஆல் ஹூ ஹவ் என்டர்ட் இன்டு காட்ஸ் ரெஸ்ட் ஹாவ் ரெஸ்டட் ஃப்ரம் த லேபர்ஸ் ஜஸ்ட் டெட் ஆஃப்டர் கிரியேட்டிங் த வேர்ல்ட் பத்தாவது வசனம் அவருடைய இலைப்பார்தல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரிகைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் இஃப் யூ எவர் ரெட் திஸ் அண்ட் இஃப் யூ தாட் திஸ் இஸ் அபவுட் அவர் ஆஃப்டர் லைஃப் இன் ஹெவன் யூ யூஆர் இட்ஸ் இட் இஸ் கிவன் இன் பிரசன்ட் டுடே நீங்கள் இந்த வேத பகுதியை வாசித்து இனி ஏதோ வரக்கூடிய இழைப்பார்தலை குறித்து சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீர்களானால் புரிந்திருப்பீர்களானால் அது தவறு ஏனென்றால் அது இந்த நிகழ்காலத்துக்கு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது டுடே தே ஹாவ் ரெஸ்டட் ஃப்ரம் தர் லேபர்ஸ் இந்த வசனம் இன்றைய நாளை குறித்து அவர்கள் தங்களுடைய கிரியகளை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் என்று இன்றைய தினத்தை குறித்து சொல்கிறது இலக்கணத்தில் நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இட்ஸ் ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலம் அண்ட் தென் வேர்ஸ் லெவன் சேஸ் லெட் எஸ் ட்ரைவ் லெட் எஸ் டூ அவர் பெஸ்ட் ஐ திங்க் ஐ வி ஐ ஐ ஐ ஐ ஐ ஹாவ் அ தட் வேர்ஸ் ஹியர் சம்வேர் அந்த பதினோராவது வசனத்தில் நம் நாம் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கிடவும் அதுக்கு சரியான தமிழ் எப்படின்னா நான் வைராக்கியமாகவும் அதிக உழைப்போடும் அந்த ஓய்வில் நுழைய விடாமுயற்சியோடு பாடுபடுவோம் லெட் அஸ் பி ஜலஸ் அண்ட் எக்ஸர்ட் அவர் செல்ஸ் அண்ட் ஸ்ட்ரைவ் டெலிஜென்ட்லி டு என்டர் த ட்ரெஸ்ட் நாம் வைராக்கியமாய் அதிக உழைப்போட அந்த இழைப்பா ஓய்வில் நுழைய விடாமுயற்சியுடன் பாடுபடுவோம் ஓய்வு எடுக்கணும் என்ன பண்ணணும் சார் தூங்கணும் என்ன செய்யணும் ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டமே இல்லை பட் தட்ஸ் நாட் வாட் இட்ஸ் இயர் ஆனால் இழைப்பாரு அந்த என்றால் தூங்குவதல்ல வசனம் சொல்கிறது உங்கள் பைபிளில் என்ன இருக்கு பாலா ஜாக்கிரதையாக இருப்போம் அதற்கு இல்லை தமிழில் உங்கள் தமிழில் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இந்த ஓய்வுக்குள்ளே நுழையறதுக்கு கஷ்டப்படணும்னு போட்டிருக்கு ரொம்ப பிரயாசப்படணும் யூ ஹாவ் டு ஸ்ட்ரைவ் ஒய் இஸ் தட் நீங்கள் பாடுபட வேண்டும் அதனுடைய ஏன் அதனுடைய காரியம் காரணம் என்ன 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 அர்த்தம் அப்படின்னா யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் போதகர்கள் இங்கே இர்த்தவங்களாம் கொஞ்சம் நேரத்தில் என்ன புது புது போதகர்கள்லாம் வர போகிறாங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தங்கிற ஆ ஆண்டவர் ஒரு விட்டு தனியாக போகிறோம் ஓகே ஓய்வுக்கு போய் யார் கஷ்டப்படுறது தூங்க தூங்கிறது கஷ்டமா ஆ சில பேருக்கு கஷ்டம் இருக்குது அவங்ககிட்ட சாரி அவங்கள கேட்க விரும்பல நான் நிறைய பேருக்கு அது கஷ்டமே இல்லை இங்கே பிரசங்கம் நடக்கும்போதே தூங்குவாங்க கஷ்டமே இல்லை இல்லையா ஆ யாராவது தூங்குறாங்களான்னு பார்க்குறேன் இங்கே அப்போல்லாம் மாடிக்கு போயிடுவாங்க அந்த அந்த சர்ச்சில் தூங்கணுன்னா ரொம்ப கஷ்டமே இல்லை உட்காந்தா தூங்கிடலாம் இல்லையா பாருங்க தூங்குறான் மெசேஜ் ஆரம்பித்தோன்னா கேலப்போ தூங்கிடுவான் இல்லை

ஜான் ஜானிக்கு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பட வேண்டிய இருக்குது ஐ டெல் யூ டோன்ட் வரி இட்ஸ் ஆல் அந்த கூட கவலைப்படாதீங்க எல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு கல்யாணம் நடத்த ஒருத்தர் பொண்ணுக்கு ஒன்றுமே கவலைப்படாதீங்க ரொம்ப துரிதமாக சொல்லிட்டாரு

அப்போ நம்ம ஆண்டவருக்கு திருப்பி சொல்லுவோம் புவியியலை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா தெரியும் அண்ட் யூ கைஸ் ஆர் வீக் அரபிக் ரைட் நீங்கள் அரபிக் பாடத்தில் நீங்கள் இஃப் ஜீசஸ் பலவினராக தேங்க் யூ லாட் யூ கோ பட் மேத்தமெட்டிக்ஸ் நோ நோ ஐ ஐ நோ பெட்டர் எனி திங் வி இன் த மார்னிங் அண்ட் யூ வேக் அப் ஒய் ஆர் யூ ஸ்ட்ரெஸ்ட் காலையில் எழுந்த உடனேயே ஏன் நாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் ஒய் ஆர் யூ ஒரீட்

I will sort out your things. Did he say that? Please go and re read that verse. Somebody in English and Tamil. Quick. Eleven twenty-eight to thirty. Yeah. Hmm. என் நுகம் எதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது ஃபார் மை யோக் சிசி அண்ட் மை பர்டன் இஸ் லைட் என் நுகம் எதுவாயும் என் சுமை ஜீசஸ் டிட் நாட் சே ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் என்று இயேசு சொல்லவில்லை வாய் ஏன் யாராவது சொல்லுங்க ஏன் சொல்ல அப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க ஏன் சொல்ல அவர் உன் பிரச்சனை எல்லாம் தீப்பானு எது என்ன ஏன் சொல்ல பெர்லின் ரமேஷ் ஏற்கனவே தீர்த்துட்டார் அது இன்னும் நம்ப முடியல யாருக்குமே சிலுவையில் உங்கள் பிரச்சனைகளை ஏற்கனவே தீர்த்துட்டார் வாட் எவர் இஸ் யுவர் ப்ராப்ளம் உங்கள் என்ன பிரச்சனையானாலும் கடன் பிரச்சனை வயிற்று வலி பாவ பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் சிலுவையில் தீர்த்து முடித்துட்டார் நம்புறவங்க மாத்திரம் ஆமேன் அப்புறம் ஏன் அப்படியே வருத்தமாக பார்க்குறீங்க நீ

Reduce the light. I will show you what that means. Jesus, Jesus was talking to the disciples in front of a farming community. I don't know how many of you have seen this kind of stuff. Uh, maybe Kiruba knows, maybe somebody from a village farming. I have seen this myself. When வெதர் யூ ஆர் ஃபார்மிங் ஆர் டூயிங் சம்திங் யூ வில் ஹாவ் திஸ் பிக் கவுஸ் ஆர் ஆக்ஷன் ட்ராகிங் திஸ் ரைட் தையோக் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க தெரியாது அந்த விவசாய வேலைகள் செய்கிறவங்களுக்கு இது தெரியும் இந்த விவசாயம் பண்ணும் பொழுது அந்த அந்த நுகத்தில் ரெண்டு பக்கம் ரெண்டு காளைகளை அவர் பூட்டுவார்கள் ஸோ லெட்ஸே விர் தட் காலர் நாங்கள் ரெண்டு பேரும் காளையுன்னு நினைச்சு லிட்டில் கேட்டுக்காம் ஒரு சின்ன பையன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் யூ கம் இயர் ஸோ ஐ வி ஆர் கோயிங் டு டீச் ஹிம் ஹவ் ஆர் த ஃபார்மர் வாண்ட்ஸ் டு டீச் ஹிம் கம் இன் த மிடில் ஓகே ஸோ வி ஹாவ் த யோக் கனெக்டட் டு அஸ் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த நுகம் இணைக்கப்பட்டிருக்கு வி ஆர் புல்லிங் அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் வி ஸ்வெட்டிங் அவுட் நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நாங்க இழுக்குறோம் ரொம்ப வேர்க்குது அண்ட் வித்யா ஞானேந்திரா வாண்ட் ட்ரெயின் ஹிம் ஆல்சோ சின்ன பயிற்சி கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டு அந்த நுகத்தோடு கூட ரெண்டு பேர் அந்த நோகத்தோடு கூட இந்த சின்ன பையனையும் அங்கே இணைச்சி இணைச்சிக்குவாங்க தே புட் அ லிட்டில் யோக் சின்ன ஒரு நுகரத்தை பையனுக்கு கொடுப்பான் இஸ் இல் ஆல் பீ ஃபேக் பட் திஸ் இல் பி ஜஸ்ட் டைப்

என்ன என்னிடத்தில் வாருங்க ஆக்சுவலி ஐ ஷோ யூ லிட்டில் வீடியோ ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் திஸ் ஹவ் தே டூ இட் இதை தான் அப்படி இஃப் யூ ஆர் இன் தி வில்லேஜ் யூ வில் நோ திஸ் இஸ் ஹவ் தே ட்ரைன் கிராமத்துல இப்படி இத செய்வாங்க இப்படி தான் அந்த சின்ன பட் வாட் ஜீசஸ் டஸ் இஸ் நாட் ஃபார் ட்ரைனிங் ஹி இஸ் புல்லிங் ஹி ஹஸ் டேக்கன் ஆல் आवर யோக் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து நமக்கு பயிற்சி இல்ல ஏற்கனவே எல்லா நுகத்தையும் தன் மீது அவர் ஏற்றுக் கொண்டார் இல்லையா சோ ஹி இஸ் ஜஸ்ட் டைங் அப் அது ஒரு நம்மள கட்டி வைக்கிறார் அவ்வளவுதான் when we are pulling this calf

so let me see if i can ah okay this is can you guys do that yeah not that not this one not this one go go up is there a video about uh, next to this no 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 next okay that video is not there. that there i sh i had the big cows pulling a bullock cart and they kept டூ லிட்டில் பேபி காஃப்ஸ் பிஹைண்ட் தட்ஸ் ஆஃப் தை ட்ரெயின் ஐ ஃபாலோ அந்த பெரிய காலை பெரிய மாட்டு வண்டி இழு இழுக்கும்போது ரெண்டு அந்த சின்ன காலையும் பின்னால் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் இது கதை சொல்ல ந நல்லா கவனிச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்ச ஒன்று நம்ம இலைப்பாறுதலில் ஆரம்பிக்கணும் மாம்சம் ஒத்துக்காது யூ ஹாவ் அ பிஸி டே யு ஹவ் திஸ் 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 ஸோ மச் டென்ஷன் சோ மச் ஸ்ட்ரெஸ் யூ வான் டு டூ திஸ் யூ ஆர் பில்டிங் ஏ ஹவுஸ் யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் சில்ட்ரன் யூஆர் டூயிங் ஆல் திஸ் யூ டோன்ட் ஹேவ் ரெஸ்ட் உங்களுடைய அந்த நாளில் பலவிதமான உங்களுக்கு நிகழ்ச்சி நிறைய இருக்கும் வீடு கட்டுறீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வேலை காரியங்கள் ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூல் இருந்துகிட்ருக்கும் ஜீசஸ் சேஸ் ஐ ஹவ் டன் இட் ஆல் ஆனால் அப்பொழுது இயேசு சொன்னார் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் ஃபாதர் சேஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் எவ்ரி திங் ஃபார் யூ இன் திஸ் வேர்ல்ட் ஆல்சோ

உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நுகத்தை தான் கொடுக்குறார் ஆண்டவர் ஒன்று சொன்னார் எனக்கு சீஷனாக இருக்கிறவன் என்னை பின்பற்றணும் என்னத்தை வித்துக்கிட்டு தன் சிலுவை எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அது என்ன சிலுவை அது பாவத்தின் சிலுவை அல்ல இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் முதலே போயிட்டார் யூ திங்க் இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நோ இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் இட்ஸ் ஜஸ்ட் தி சேம் அஸ் வாட் தட் பாய் ஷோட் திஸ் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்பொழுது அது உங்களுடைய அன்றாட பிரச்சனை உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சுமந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த இடத்துல நாம் காண்பித்தது போல அந்த சிறு பிள்ளை எப்படி செய்யிறானோ

காலையில் உடனேயே என்னுடைய பிரச்சனை என்னுடைய வேலை என்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று அறிக்கையிட வேண்டும் லூயா ஹலே லூயா யூ வில் சி சூப்பர் நேச்சுரலி திஸ் பேர்டின் கோவே யூ வில் டேக் அ லைட் அண்ட் ஈஸி யோக் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி நீங்கள் அறிக்கையிடும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்களுடைய பாரங்கள் விலகி போகிறதை நீங்கள் காண்பீர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மென்மையான அந்த நுகம் உங்களுக்கு இருக்கும் த ப்ரா உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன் த பாஸ்ட் நம்ம சிலர் நம்முடைய கடந்த காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹவு மெனி ஆஃப் யூ வாண்டட் டு ஸ்டடி சம்திங் யூ திங்க் ஐ சுட் அபின் உங்களில் எத்தனை பேர் நான் படித்திருந்தால் நான் மருத்துவராக இருப்பேன் அல்லது நான் படித்திருந்தால் நான் விண்வெளி ஆராய்ச்சியாளன் ஆயிருக்கும் யாருக்காவது வேற படிச்சிருக்கலாம் அப்படின்னு ஆசை இருந்ததுண்டா கொஞ்சம் கையை நல்லா தூக்குங்க பார்க்கலாம் அவ்வளோதானா மீது பேர் படிக்கலன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க இப்போ போய் திருப்பி படிக்க சொல்ல போற அண்ட் யூ திங்க் திஸ் ஒன் ரைஸ் நாட்யூ ஹேண்ட் நெக்ஸ்ட் ஒன் அடுத்து கேள்விக்கு கேட்கிற கேள்விக்கு தான் சொல்ல மாட்டேன்

ஒரு ஒரு கவலைக்கு கவலை நிறைந்த ஒரு என்னுடைய ஒரு சகோதரன் நான் அமெரிக்காவில் பொழுது என்னுடைய என்னுடைய ரூமில் தங்கி கொண்டிருந்தார் அவர் பொழுது அவர் அவர் சொன்னார் நான் அந்த இப்படிப்பட்ட நிறத்தில் இப்படிப்பட்ட உருவத்தில் பிறந்ததில் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் சம் ஆஃப் யூ விஷ் யுவர் டாலர் உங்களில் சிலர் நினைக்கலாம் நான் உயரத்தில் இருந்திருந்தால் சம் ஆஃப் யூ விஷ் யுவர் ஷாட்டர் உங்களில் சிலர் நினைக்கலாம் நான் குள்ளனாக இருந்திருந்தால் சம் ஆஃப் யூ ஆர் மெனி ஆஃப் யூ விஷ் யுவர் ஸ்கினியர் உங்களில் அநேகர் நான் மெலி மெலிந்திருந்திருந்தால் என்று நினைக்க நினைக்கலாம் ஐமேன் சம் ஆஃப் யூ ஆர் மெனி ஆஃப் யூ விஷ் யுவர் ஃபேரர் உங்களில் அநேகர் நினைக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருந்திருந்தான் ஐஸ்வர்யா ராய் ஆர் ஷாருக் கான் ரைட் அதை டிரான்ஸ்லேட் கூட பண்ண மாட்டேங்கிறார் பேரு சேம்

என்னுடைய பெற்றோர் நல்ல படிப்பால் கல்வியில் சிறந்தவர்களாக அநேக அப்படி இருந்திருந்தால் என்கிற எதிர்பார்ப்புகள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அன்பான சகோதர சகோதரி உங்களுடைய பின் அல்லது கடந்த காலத்திலேயே நீங்கள் வாழ்ந்து ஆனால் உங்களுக்கு எதிர்காலம் இல்லை யூ கேனாட் பி ஹெல்ட் பை யுர் பாஸ்ட் உங்களுடைய கடந்த காலத்திலேயே நீங்கள் பிடிக்கப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க முடியாது அண்ட் திஸ் இஸ் அபவுட் ரிக்ரெட்ஸ் ஐ விஷ் ஐ டெட் டன் திஸ் ஐ நோ மே ஐ யூஸ் டு கோ டு லேபர் கேம்ப் எவ்ரி ஒன் வில் சே பிரதர் ஐ விஷ் ஐ ஹெட் ஸ்டடிட் வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல் நான் லேபர் கேம்பில் பைபிள் ஸ்டடிகளுக்கு போகும்பொழுதெல்லாம் சகோதரர்கள் சொல்வார்கள் என்னுடைய வாலிபு வயசில் நான் இப்படி படித்திருந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் வாலிப வயதும் போயிடுச்சு இல்லையா செகண்ட்லி சம் ஆஃப் அஸ் லிவ் இன் த பாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ட்ராஜடிஸ் பிட்டர்னஸ் பிட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தட் ஹேப்பன் டு யூ யூ ஆர் லிவிங் இன் தட் நம்ம சிலர் கடந்த கால சம்பவங்கள் காட்டி கொடுக்கப்பட்டது கைவிடப்பட்ட அப்படிப்பட்ட பல அனுபவங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யூ ஹாஸ் டக் அந்த இடத்திலேயே நீங்கள் முன்னேற முடியாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்

Amen. Amen. Hallelujah. Hallelujah. Just come to Him. That rest is about Him. Take, uh, Jesus says, now the Bible says, the vengeance is mine, says the Lord. He will take care of any injustice that happened to you, anybody who attacked you, physically, spiritually, any other way. You come to Him. He has already finished. வாட் யூ ஹாவ் டு டூர் கெட் இட் கம் கம் டு இம் வந்தால் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து பொருள்படுவது என்னவென்றால் பழி வாங்குதல் தேவனுக்குரியது அந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் என்ன செய்கிறாரோ அதன்படி அவரிடத்தில் வர வேண்டும் சில்ட்ரன் அண்ட் அப் சில்ட்ரன் ஆல்சோ வென் யூ ஹாவ் தீஸ் ஐ ஐ விஷ் டாலர் பியூட்டிஃபுல் ஆல் தீஸ் திங்ஸ்

one by my side, if wishes were horses, wishes were horses, beggars would ride, if turnips were watches, I would wear. One by my side, if ifs and ands, if ifs and ands were pots and pans. Tinker's hands, there would be no work for Tinker's hands. So you, please don't have those wishes. They are only only, a, only the beggar will ride those kind of horses. It is not going to happen. you know that this is all just dreaming. You, you know the, our story also there was a story when I was young. One guy will be dreaming and uh, he had some soup or some pot in front of him, he'll be dreaming, I am going to become a millionaire, all this stuff and then in the sleep he just kicks out and the, even that pot falls down, he loses everything. So it's, it, this is what happens if you start living in the past and regretting the past. நான் சின்ன வயதில் படித்திருக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு வியாபாரி அவர் கனவு கண்டார் பார்த்து அந்த ஒரு மண்பானை வச்சுருக்கும்போது பாலை வச்சு நான் விற்று இந்த பணக்காரவன் ரொம்ப கனவு பார்த்து அவர் ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் திடீர்னு நினைக்கும் காலை தட்டி அது உடஞ்சி போச்சு அவருடைய கற்பனை எல்லாம் போச்சு அப்படிப்பட்ட அந்த கடந்த காலத்தில் கற்பனையில் உலகத்தில் வாழாமல் இயேசு கிருஷ்ணையில் வருவோம் ஏமே ஆமாம் ஏமே இந்த பரிசுத்த தாவியை குறித்து நம்ம யோசித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு வரணும் நம்முடைய தேவைகள் கனவுகள் நம்முடைய ஏமாற்றங்கள் நம்முடைய கடந்த காலத்தின் கசப்புகள் எல்லாவற்றையும் அபிஷேகத்தை கீழே கொண்டு வரணும் அபிஷேகம் அந்த நுகத்தை எல்லாம் முறிக்கும் ஆம அபிஷேகத்தில் இருக்கிறவங்க கசப்பையும் கடந்த காலத்தை குறித்து உட்கார்ந்து கொண்டே இருக்க முடியாது அபிஷேகம் பெறுகிறவர்கள் தேவனுடைய சந்தோஷம் தேவனுடைய சமாதானம் தொடரும் அமேன் ஹாலி லூ யார் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் அமேன் ஆல் யூ ஹாவ் டு இஸ் கோ அண்ட் டேக் ரெஸ்ட் அணி ஃபீட் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவத்தில் அவருடைய பாதத்தில் போய் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தட் இஸ் வாட் ஜீசஸ் ஸ்டார்ட் அபவுட் மேரி அண்ட் மார்த்தா மார்த்தாள் மேரியுடைய மரியாளுடைய அந்த சம்பவத்தில் இயேசு சாதை தான் நமக்கு கற்றுக் மோஸ்ட் இம்பார்ட்டன் டைம் டே இஸ் கிரைஸ்ட் உங்களுடைய நாளின் பெரும்பாலான அந்த நேரம் மேன்மையான நேரம் நீங்கள் இயேசுவின் பாதப்படியில் உட்காருகிற அந்த நேரம் தான் இங்கே நிறைய பேர் ஃபைவ் குவிக் எக்ஸ்பிரஸ் ப்ரேயர்ஸ் உங்களில் அநேகர் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என்று விரைவு வண்டி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் யூ கோ டு வர்க் வேலைக்கு போகிறோம் 1 hour to go to work 1 மணி நேரம் வேலைக்கு போக 9 10 11 hours at work 10 மணிநேரம் நேரம் 11 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் யூ ஆர் கர்சிங் யுவர் சூப்பர்வைசர் உங்களுடைய சூப்பர்வைசருக்கு நீங்க சாபம் போட்டு இருக்கீங்க யுவர் கர்சிங் யுவர் கிளையன்ட்ஸ் யுவர் பேஷன்ட்ஸ் யுவர் ஸ்டூடண்ட்ஸ் வாட் எவர் ஹூ எவர் யூ ஆர் டீலிங் நீங்கள் நீங்க நீங்க யாரோடு கூட எல்லாம் தொடர்பு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்க திட்டுறீங்க இங்க

உங்களுடைய இருந்து ஒன்று ப்ரொமோஷன் ஒன்று கிடச்சிருக்கு ரன் 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 ஸ்ட்ரைவ் ஸ்ட்ரைவ் டூ திஸ் டூ திஸ் ட்ரிக் தட் ட்ரிக் ஐம் கோன் டு ஸ்டடி திஸ் ஐம் கோன் டு மேக் கெட் திஸ் லைசென்ஸ் கெட் திஸ் சர்டிஃபிகேட் ஆல் திஸ் கோ 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 ரன் ரன் எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு போராடி கொண்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி படிப்பேன் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொள்வேன் என்று போராடி கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள் தட் இஸ் ஆடம்ஸ் கர்ஸ்

உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் இருந்து கொண்டிருக்கு சம் ஆஃப் யூ திங்க் யுவர் ரிட்டையர்மெண்ட் இஸ் கோயிங் டு சச் அ ரெஸ்ட்ஃபுல் டைம் நீங்கள் ஒரு உங்களில் சிலர் நினைக்கலாம் என்னுடைய அந்த ஓய்வு நாட்கள் அறுபது வயசுக்கு பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பேன் நினைக்கலாம் தட்ஸ் வந்து ரியல் ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் அங் அப்போ தான் உண்மையிலேயே பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ ஐம் ஐம் டாக்கிங் டு வில்கர்சன் பீப்புள் லைக் மீ வி நோ என்னை போன்ற வயதில் உள்ளவர்களுக்கு தெரியும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் அப்போ பிரச்சனை வரும் இட்ஸ்

இயேசுவினுடைய இழைப்பாறுதல் தரித்திருக்கும் காலையில் ஜம் பண்ணிட்டு போகிறீங்க போன உடனே இவனை கடிப்பான் வேலையில் நோண்டி விடுவாங்க யூ டு ஜீசஸ் இஸ் கம் டு மீ நீங்கள் என்ன கே கேட்குறீங்க இவனை ஃபயர் பண்ணணும் ஆண்டவரை நீங்கள் தான் பண்ணணும் ஜீசஸ் இஸ் கம் டு மீ ஐல் கிவ் யூ ரெஸ்ட் தொடர் தொடர்ந்து அந்த இழைப்பாறுதலில் செய்து இருங்க மு நாள் முழுவதுமாய் உங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னா அந்நிய பாஷையில் போய் ஜம் பண்ணுங்க ஆண்டவர் ரெஸ்ட் கொடுப்பார் ஆமாம் சாயந்தரம் வந்த உடனே அதனால்தான் அந்தி சந்தி மத்தியான வேலை மூணு வேலையில் தானியளிச்சு பிடித்தான் ஆமே சாயந்தரம் வந்த உடனே நான் ராத்திரி தூங்கும் இல்லை சாயந்தரம் வந்த உடனே ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ வந்த உடனே அவருடைய பாதத்தில் அமருங்க எல்லாம் அந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் தலையில் என்ன ஆச்சு அது இதுன்னு இந்த ஃபோன் கால் வாட்ஸ்அப் அதெல்லாம் மறந்துட்டு அவருடைய பாதத்தில் உட்காருங்க ஐ டெல் யூ யூ வில் ஹாவ் சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி நீங்கள் செய்வீர்களானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் மை ஐ ஆர் ஆர் லேர்னிங் திஸ் வி சீயிங் எவ்ரி டே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் இதை நானும் என் மனைவியும் கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையில் நான் வெற்றியை கண்டு அவர் சில்ட்ரன்ஸ் லைஃப் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன் இன் அவர் லைஃப் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை பிஸ்னஸ் இன் பிஸ்னஸ் இன் இன் ப்ரேயர்ஸ் வி ஆர் ப்ரேயிங் ஃபார் பீப்புள் மெராக்கல்ஸ் ஆர் ஹேப்பனிங் நான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அற்புதங்கள் நடக்கிறது பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் இட் நாட் மீ ஏனென்றால் நான் அல்ல அவர் செய்கிறார் செய்வோமா அப்படி அமேன் எல்லோரும் எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம் ஜெயிப்போம்